கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுங்கிறது நிறைய பேரோட ட்ரீம் ஜாபாக இருக்குது. பட் நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, எப்படி அவங்களோட கரியரை வந்து ஐடி இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணும், என்ன மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கன்ஃபியூஷன். பிகாஸ் எதனாலனா, காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது அவங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்க, இல்லைனா அவங்களோட ரெசியூமை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜாவா, சிஇசி, ப்ளஸ் ப்ளஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து எல்லாமே இருக்கும், பட் அட் த எண்ட் ஒரு ஃபைனல் இயர் வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி தான் ரெசியூம் பில்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து யாருமே மென்ஷன் பண்ணதில்ல. அதனால் ஒரு ஃப்ரெஷராக வெளியே வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க. பட் அவங்களால வந்து அதை வந்து கிராக் பண்ண முடியலை. சேம் ப்ராப்ளம் தான் அஸ் ஏ சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒருத்தன் ஃப்ரெஷராக வந்து வெளியே வந்து ஒரு ஐடி ஜாப் கிடைக்கிறது வரைக்கும் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் லேட்டர் பாயிண்ட் அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் வந்து அவங்க ஸ்கில்லை வந்து பில்ட் பண்ணிட்டு அதுவே அவங்களோட கரியராக வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி சூஸ் பண்ணுற போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் இருக்குது. நீங்கள் அந்த ரெண்டு ஸ்டெப்பை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். சி, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள், இல்லைனா ஒரு கோடிங் அண்டர்ஸ்டாண்டபிளோ, இல்லைனா வந்து ஒரு ரீடிங் அண்டர்ஸ்டாண்டபிளோ வந்து என்னென்னா, எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது உங்களால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, இல்லை வந்து அதோட சிண்டெக்ஸ் ஈஸியாக இருக்குதா அப்படிங்கிறத மொதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப்ஸை சொல்கிறேன். நீங்கள் ஒரு கோடிங்கை வந்து உங்களோட ஓன் லாங்குவேஜாட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை வந்து ஈஸியாக வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே வந்து என்னென்னா, லாங் ரன்னுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இங்கே ஒரு கஷ்டமான லாங்குவேஜ், சி கஷ்டமான லாங்குவேஜ் ஈஸியான லாங்குவேஜ்னு எதுவுமே கிடையாது, பட் கம்பேரிட்டிவ்லி சில ப்ரோக்ராமிங்கோட சிண்டெக்ஸ் வந்து 10 or 20 lines எழுதுகிற மாதிரி இருக்கும். சில ப்ரோக்ராமிங் வந்து என்னென்னா, அதே சேம் அவுட்புட், அந்த 20 line கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து 2-3 lines வந்து நம்ம வந்து எழுதி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம இது ரெண்டையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து ப்ராப்பராக ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ண முடியுமா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ இருக்க ரியல் டைம் இண்டஸ்ட்ரியில், இல்லைனா இப்போது எந்த லெவலில் உள்ள அப்ளிகேஷன், மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன்லையும் அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா எந்த மாதிரி என்ன லெவலில் இருக்குது, இல்லைனா ஃப்யூச்சரில் அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது வந்து மோஸ்ட்லாக ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா, அது வந்து உங்களோட கரியருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணும்போது அதோட இப்போ இருக்க சினாரியோப்படி என்ன மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்லாம் வந்து அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் வந்து த்ரூ அவுட் உங்கள் கரியரில் வந்து நல்ல அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு என்னையை பொறுத்தளவு ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு ரெண்டு பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னால் சொல்ல முடியும். ஒன்று வந்து பைத்தான், இன்னொன்று வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். பைத்தான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் வந்து ஒரு நார்மல் ஏபியும் க்ரியேட் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷனாகவும் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்னா, இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வைட்லி யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா பைத்தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா அதோட கம்யூனிட்டி வந்து பெருசு, நிறைய லைப்ரரி வந்து சப்போர்ட்டிவாக வந்து நிறைய லைப்ரரி இருக்கிறனால அப்படின்னால இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பட் ஃபாஸ்ட் வைஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் அந்த டிபேட்டுக்குள்ள நான் போக விரும்பலை. பட் ஈஸியாக அவங்களால வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் த டெக்னாலஜியில் வந்து பைத்தான் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இருக்கனால நீங்கள் பைத்தானை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு லாங்குவேஜ் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பிடிக்கிறது இல்லை. பட் என்னை பொறுத்தளவு பைத்தானும் ஜாவா ஸ்கிரிப்டும் ஆல்மோஸ்ட் சேமாக இருந்த மாதிரி இருக்கும். சிண்டெக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க்கிங் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் மெயினாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் அப்ளிகேஷன் எழுதலாமோ அட் த எண்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ரௌசரோ, இல்லைனா மொபைல்லையோ, இல்லைனா டேப்லெட்லேயோ தான் அதோட அவுட்புட்டோ, இல்லைனா என்னென்ன வேல்யூ வருது அதுங்கிற வந்து பார்ப்பீங்க. அந்த ப்ரௌசர் எல்லாமே வந்து ப்ரௌசரில் வரக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ரெண்டு லாங்குவேஜும் வந்து நீங்கள் வந்து பேசிக்கை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, பேசிக்கு தான் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
நீங்கள் இப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டீங்க, அதே நேரத்தில் பேசிக்கை வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அவங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணப்புறம் இமிடியேட்டாக ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், மீன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லைனா யூடியூப்பில் போய்ட்டு ஒரு 20 hours வீடியோ இல்லைனா வந்து 10 hours வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ஃபேக்ட் இல்லை. என்ன பொறுத்தவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை வீடியோவை நீங்கள் பார்க்குறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புது லாங்குவேஜுக்குள்ளே நீங்கள் போகும்போது அது எப்படி ஒர்க் ஆகும், அது அதோடய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சில பேரால் ஈஸியாக டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பட் 80% ஆஃப் பீப்புளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு உடிமி என்னோடய ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ இல்லைனா வந்து அது அதே மாதிரி உள்ள யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு கோர்ஸையோ நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். தென் அது வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து கோத்ரூ பண்ணிட்டு அந்த லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னென்ன மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறத வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளாக் நிறைய ரீட் பண்ண ஆரம்பிங்க. பிளாக் ஏன் பிளாக் ரீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஈஸியான லாங்குவேஜில் வந்து நிறைய பேர் வந்து தன்னோட ஓன் லாங்குவேஜில் எழுதும்போது அது வந்து உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ண முடியும். சி பிளாக் வீடியோவில் நீ வீடியோ வழியாக நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறதுல இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய ரீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து இன்டெப்த்தாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன ரெண்டாவது ஸ்டெப்பை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிளாக் நிறைய ரீட் பண்ணி பேசிக்கை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிங்க. பேசிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கின பிறகு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்மால் அப்ளிகேஷன், ஒரு என்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய மிஸ்டேக் வரும். அதே மாதிரி நிறைய புது புது ஃபங்க்ஷனையோ இல்லைன்னா புது புது சிண்டெக்ஸை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த பேசிக்கில் வந்து அந்த புது புது இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணி அதை டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் ரெடியான பிறகு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் எடுக்க வேண்டியதுன்னா டாக்குமெண்டேஷன். எந்த லாங்குவேஜ் நீங்கள் இப்போ ரீசெண்டில் எப்போவுமே ஒரு லாங்குவேஜ் ரெடியாக இருக்கும்போது அவனோட ஓன் டாக்குமெண்டேஷன் வந்து எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, எல்லாராலையும் டாக்குமெண்டேஷன் வந்து ஈஸியாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, யூடியூப்போ இல்லைனா வந்து ஒரு வ்ளாக் மீன்ஸ் வீடியோ பேஸ்ட் மெட்டீரியலில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு செகண்ட்ரியாக ஒரு பிளாகில் போயிட்டு ஈஸியான லாங்குவேஜில் வந்து இன்டெப்த்தாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் போனீங்க அப்படின்னா, உங்களால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 60-70% ஆஃப் த கண்டென்ட்டை வந்து உங்களால் ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் டாக்குமெண்டேஷன் போகலாம், அதுதான் பெஸ்ட் அப்ரோச் என்னை பொறுத்தவரை. பட் நிறைய பேரால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷனை வந்து உங்களால் ஒரு 70-80% வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் சேம் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ண பில்ட் பண்ண ப்ராஜெக்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை விட பெட்டர் அப்ரோச்சான கூட வந்து நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நான் இப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகிடும். மீன்ஸ் என்னென்னா, எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும், லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வேலை தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து என்னென்னா, நிறைய புக்கை ரீட் பண்ணுங்கள். ஒரு லாங்குவேஜை வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ண பிறகு வீடியோ கண்டெண்ட்டாக பார்க்குறத விட ஒரு மெட்டீரியலாக ரீட் பண்ணும்போது தான் உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வீடியோ கண்டென்ட் வந்து பேசிக் இல்லைனா ஸ்டார்டிங் லெவலோட நிறுத்திக்குமே தவிர, அதை வந்து ஒரு எண்டு கோலாக வச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல் டைமாக சர்வே பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே வந்து பிளாக் மெட்டீரியல் இல்லைனா வந்து ஒரு புக்கையோ ரீட் பண்ணுறது கண்டினியூஸாக நீங்கள் ரீட் பண்ணி கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடும். அஸ் ஏ ஃப்ரெஷராக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது C++ ஜாவா எல்லாமே ரெசியூமில் போட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எது எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணீங்களோ அதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் காமிச்சிட்டு அதை நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஜாபு கிராக் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகலாம். பிகாஸ் நீங்கள் ரியல் டைம் சினாரியோவில் ஒர்க் பண்ணுறது வரைக்கும் உங்களால் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பர்டைஸ் ஆகவே முடியாது.
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து உங்களால் வந்து ஜாபை கிராக் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களால் வந்து நீங்கள் ஃபெமிலியர் ஆகிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஜாபுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் பிளாக்ஸை ரீட் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அதை எப்படி கற்றுக்கணுங்கிறதும் இருக்கட்டும், இப்படி தான் பண்ணி நிறைய பேர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நல்ல எக்ஸ்பர்டைஸ் லெவலில் இருக்காங்க. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக ஒரு ஷேரும் ஒரு லைக்கும் போடுங்க. தேங்க்ஸ், வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. பை.